ஹலோ ஹால், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஃப்ரெண்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் என்ன கிஃப்ட் பண்ணுவோம், எங்கே போய் வாங்கணும், ஸோ அந்த டே எப்படி போச்சு, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நாங்கள் வந்து கிஃப்ட் வாங்க நானும் அக்ஷுவும் வந்து கிளம்பினோம் காலேஜ்லேருந்து. அன்றைக்கி நாங்கள் காலேஜ்லேருந்து ப்ராஜெக்ட் வேலை முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஸோ எப்பயுமே அந்த பஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும், 72 பஸ். ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி இட் டுக் வெரி லாங், நாங்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம். ஆனால் மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா சும்மாவே போயிட்டுருக்கோம், ஸோ எங்கள் நேரம். ஸோ அதுவும் சீட்டே இல்லையா, ரொம்ப நேரம் கோயம்பேடு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு சீட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கிட்டோம். ஸோ எங்கே நாங்கள் வந்திருக்கோம்னா, நாங்கள் டி நகர். ஸோ எல்லாேருக்கும் இது குட் பிளேஸ் மாதிரி, என்ன சும்மா போய் வாங்கினோன்னா எல்லாேருக்கும் இது ரொம்ப ஃபேவரேட்டான பிளேஸ், சும்மா கூட நம்ம போயிட்டு வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்களும் போயிருந்தோம், டி நகருக்கு. ஸோ அப்படியே இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன வயசில் வந்து போட்டிருக்கோம், எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் அந்த ட்ரெஸ்ஸில் எல்லா கலர்ஸும் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எங்கே வாங்க வந்தோம்னா, ஜிஆர்டிக்கு தான் வந்திருக்கோம். ஜிஆர்டினாலே வந்து எல்லார் வீட்லேயும் வந்து அது ஒரு ஃபேமஸான ஷாப்பில். ஸோ எல்லோரும் என்ன சொன்னாங்க, ஜிஆர்டியில் போய் வாங்குங்க அப்படின்றதுனால நாங்கள் ஜிஆர்டிக்கு வந்தோம். அது பொங்கல் வீக்குன்றதுனால இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் வெளில வச்சுருந்தாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேல முருகர் பாரு, மேல இருக்காரு. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுக்கு சில்வரில் தான் வந்து ஏதாச்சும் ப்ரெசென்ட் பண்ணலான்னு வந்தோம். ஸோ நாங்கள் சில்வரில் இருக்க செக்ஷனுக்கு போயிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுதான் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே கிஃப்ட்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள் நாங்கள் என்ன கிஃப்ட் வாங்கியிருப்போம் அப்படின்றத. வீடியோவோட எண்டில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கோன்னு. நீங்கள் இன்கேஸ் கெஸ் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் நாங்கள் என்ன கிஃப்ட் பண்ணோன்னு. நல்லாயிருக்கு, வாங்கிட்டு வந்துடுறேன். நாங்கள் அதை சும்மா பார்த்துட்டு இருந்தோம், டக்குன்னு அக்கா அதை மேலே எடுத்து வச்சு இட்ஸ் ஜஸ்ட் 15,000 அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் வந்து ஓகே நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். ஸோ நாங்கள் அங்கேயே கிஃப்ட் பார்க்கலாம் பண்ணி அழகாக அவங்க பெருமாள் ஃபோட்டோ வச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ ஜிஆர்டினாலே வந்து அந்த கேலண்டர் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து ரொம்ப மெயினில் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஜிஆர்டி கேலண்டர் வந்து இயர் ஸ்டார்டிங்லேயும் வந்துடும், நாங்கள் எப்பயுமே வாங்கிடும். பட் இந்த இயர் நாங்கள் வாங்கலையா, ஸோ எங்கள் அப்பா கேட்டுகிட்டே சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ நான் அங்கே வந்து வாங்கிட்டேன். ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் அந்த கிஃப்டெல்லாம் வந்து இந்த பி பிளாக் ஷாட்ஸ்க்காக வந்து ஃபோட்டோ, இது எங்களோட மேண்டட்ரி ஒர்க் நாங்கள் எங்கே போனாலும். ஸோ அந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப நாங்கள் வாங்கின கிஃப்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ வி ஆர் ஹாப்பி அபவுட் த கிஃப்ட். கிஃப்ட் என்னன்னு தெரியணுமா, கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா, நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே டி நகரில் இருக்க மற்ற ஷாப்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஷாட்ஸ்க்காக நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அன்னைக்கு உண்மையாகவே நேச்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து அந்த சன்னோட லைட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே அதையெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தினங்களோட சுத்திட்டு நெக்ஸ்ட் வந்து அக்ஷு வந்து ஸ்ட்ரைட் பஸ் பிடிச்சி அவள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ நாங்கள் அதையெல்லாம் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நான் போகிற இடத்துலலாம் பஸ் வருது, பஸ் போகிற இடத்துல நான் வரலான்னு தெரியல. நாங்கள் மாற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அப்படியே நான் வந்து எனக்கு வந்து பஸ் அங்கே இல்லை, ஸ்ட்ரைட் பஸ். ஸோ நான் ட்ரெயின் ஏறிட்டேன். அங்கேருந்து அந்த வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி நான் ரொம்ப டல்லாக இருந்தேன், மென்டலி ஐ வாஸ் நாட் வெல். ஸோ நான் வந்து ரொம்ப வந்து மூட் அவுட்டாக ரொம்ப வந்து ஒரு மாதிரி டே ரொம்ப வந்து டல்லாக இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து இந்த நேச்சர் வந்து இட் கேம் மீ சம் ஃபீல். ஸோ அங்கே நான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெயின் ஏறி செங்கல்பட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோ தான், அந்த டே வந்து நாங்கள் கிஃப்ட் வாங்கிட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ரம்மா வீட்டோட ஃபங்க்ஷனுக்கு போகிற கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நானும் அக்ஷுவும் கிளம்பி போகணும். அவள் வீடு வந்து எங்கே இருக்குன்னா ஷினாய் நகரில் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருந்தோம் ஆட்டோவில், ரெண்டு பேரும் ஒன்றா தான் போகணும். அப்படியே நாங்கள் இந்த வீடியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம், அவ்வளோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஸோ இதுதான் அந்த ஷினாய் நகர். இங்கேருந்து என்ன ஆகிடுச்சுன்னா, மேப் இருக்கான்ல அவன் வந்து ரொம்ப படுத்துறாங்க. ஸ்ட்ரைட் ரூட்டை காமிக்காமல் எங்களை சுற்றி 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 கூட்டிகிட்டு போய் எங்களையும் குழப்பி விட்டு
அவளையும் நாங்கள் குழப்பி கொஞ்சம் காலையிலே ரொம்ப வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டோம். பட் எங்களுக்காக ரமா வந்து இப்படி கண்டுபிடிச்சி நாங்கள் எங்கே இருக்கோமோ அங்கே வந்துட்டா. ஸோ நாங்கள் உண்மையாகவே தொலைஞ்சு போயிட்டோம், அவ்வளோ ஏன்னா பட் ராங் வேல போயிட்டோம், ஃப்ரெண்ட்ல வரதுக்கு பேக்கில் போயிட்டோம், அவ்வளோதான். அவளுக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் வந்தது. ஸோ அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஷூ அதை கேப்சர் பண்ணதுக்கு. நான் அவளை கேப்சர் பண்ண அவள் வந்து என்னை ஹக் பண்ணாலும் ஸோ அதை அப்படி ஃபோன் என்னோட கேமில் இதுவாகிடுச்சு. பட் அக்ஷு அதை கேப்சர் பண்ணிட்டான். எடுத்துட்டு அப்படி பண்ணிட்டு அவளுக்கு அந்த கிஃப்டை நாங்க கொடுத்துட்டோம். அவ இப்ப அதை ஓபன் பண்ணி பார்க்க போறா. என்னன்னா நாங்கள் ஏதோ பண்ண போறோன்றது அவளுக்கே தெரியும். ஆனால் அவ வந்து நாங்கள் பண்ண குரூப்பை வந்து கிரியேட் பண்ண குரூப்பை வந்து பார்த்துட்டா இந்த தேவாவோட ஃபோன்ல. பட் அவளுக்கு என்ன தெரியாது. ஸோ அவ இப்போதான் பார்க்குறாங்க. நாங்கள் லைக் நாங்கள் என்ன கிஃப்ட்டுன்னு அவளுக்கு தெரியாது. பட் சம்திங் வி ஆர் டூயிங்ன்றது மட்டும் தான் அவளுக்கு தெரியும். ஃபார் பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஃபார் ப்ராஸ்பெரிட்டி. இல்லை அங்கே பேக் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இங்கே லைட் ப்ளூ லைட் தான் இருக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே, நாங்கள் கும்பச்சுமல் தான் அவளுக்கு கிஃப்ட் பண்ணோம். ஸோ கிஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரமா எப்பயுமே எல்லாருக்குமே சர்வ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் எங்களுக்கும் அங்கே சர்வ் பண்ணால் இது அவளோட டோக்கன் ஆஃப் மெமரிஸ் மாதிரி அண்ட் லைக் டோக்கன் ஆஃப் லவ்ன்ற மாதிரி ஒரு நோட் கொடுத்துட்டு இருந்தாங்க. வசனம் விடக்கூடாதுன்றது. நைட் 10 மணிக்கு பிறந்தாடி. எனக்கு செம்ம ஷாக்கு காலையில இந்த சாரியில பார்த்த உடனே இது வந்து என்னோட பர்சனல் கிஃப்ட். அவங்களோட ஃபேமிலியை நான் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி காம்பாக்டாக கொடுத்துருந்தேன். அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடை கட்டிட்டப்பா. அந்த ஸ்பாட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்றதுனால நாங்கள் அங்கே வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தோம். ஸோ இதோட ஷார்ட்ஸ் வந்து மேபி அப்லோட ஸோ சூன், அதை மறக்காமல் பாருங்கள். ஆக்சுவலி நாங்கள் கேங்காக 6 பேர் சேர்ந்து தான் அவளுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்தோம். ஸோ தட்ஸ் ஹவ் மை ஃப்ரெண்ட் ஹவுஸ் ஹோமிங் ஃபங்க்ஷன் வென்ட் ஆன். ஸோ டாடா, பை பாய், சி யூ இன் நெக்ஸ்ட் ப்ளாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.